ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா, இது குமுதம் ரிப்போர்ட். விடாது கருப்பு போல அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாமலை அமலாக்கத்துறையோட சேர்ந்து துரத்திக்கிட்டே இருக்காரு. இதனால அனிதா ராதாகிருஷ்ணனுடைய பொலிட்டிக்கல் கெரியர் கேள்விக்குறியானதோட விரைவில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலும் வரலாம் அப்படின்னு அபாயமணி அடிக்குது கமலாலய வட்டாரம். பிடிஆர் அவர்களுடைய அமைச்சர் பதவி இறக்கும், அதுக்கு பிறகு அமலாக்கத்துறையினால செந்தில் பாலாஜியினுடைய கைது, அப்போ பாஜகவுடைய அடுத்த விக்கெட் அனிதா ராதாகிருஷ்ணனா அப்படின்னு படப்படக்குது அறிவாலய வட்டாரம். அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம விரிவா பார்க்க போறோம். கடந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் 1.31 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முக்கிய திமுகவினுடைய பிரமுகளுடைய சொத்து பட்டியலை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டார். இதனிடையே பாஜக விரித்த ஒரு வலையில அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சிக்கி அவருடைய அமைச்சர் பதவி நிதியமைச்சர்லிருந்து வேற துறைக்கு தூக்கி அடிக்கப்பட்டது நடந்துச்சு. அதனை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய அமலாக்கத்துறை கைது, அதனை எடுத்து அவருக்கு வந்து நெஞ்சுவலி, இதய அறுவை சிகிச்சை செய்து மருத்துவமனையில் இருக்காரு, வழக்கம் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகும்போது இன்னும் பெரிய அதிர்வுகளை திமுகவுக்கு அது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா அனிதா ராதாகிருஷ்ணன் தான் பாஜகவினுடைய அடுத்த டார்கெட், அடுத்த விக்கெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி தான் நம்ம அந்த கமலாலய வட்டாரத்தை சேர்ந்த முக்கிய பாஜக நிர்வாகி ஒருவர்கிட்ட நாம விசாரிச்சோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களே இருக்கிற நிலையில தமிழகத்துல வலுவா காலுன்றதற்கு பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்திருக்காங்க. அதுல குறிப்பா ஒன்னு திமுகவுக்கு எதிராக ஊழல் பட்டியல தீவிரமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது. அண்ணாமலை போற இடங்கள் எல்லாம் திமுக ஆட்சியில நடக்கிற ஊழல்களையும் இதுக்கு முன்னாடி திமுகவினர் செய்த ஊழல்களையும் பேசிட்டே வராரு. இது தவிர தமிழகத்துல குறைந்தபட்சம் 10 தொகுதிகளாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கையும் நிர்ணயிச்சிருக்காங்க. அதனால திமுக வலுவா இருக்கக்கூடிய கோட்டைகளை உடைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. அதனால எங்கெல்லாம் வலுவா திமுகவினுடைய கோட்டையா இருக்கோ அதை உடைக்கிறதுக்காகவே திமுக அமைச்சர்கள்ல ஊழல் செய்தவர்கள் யாருன்னு ஒரு பட்டியலிட்டு அவங்கள வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறையினர் வந்து தீவிரமா கண்காணிச்சிட்டு வராங்க. அதுல இப்ப வசமா சிக்கி இருப்பவர் தான் திருச்செந்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இருகும் பிடி 2002-2006 அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு வசதி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன். இதனை அடுத்து வந்த திமுக ஆட்சி காலத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக ஒரு புகாரும் எழுந்தது. இதனையடுத்து 2006ஆம் ஆண்டு தூத்துக்குடி விஜிலன்ஸ் அதிகாரிகள் வந்து சோதனையிடுறாங்க. அதில் 4.90 கோடி ரூபாய் வந்து வருமானத்துக்கு அதிகமாக அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவும் செய்யப்படுது. இதனையடுத்து 2008ஆம் ஆண்டில் ஊழல் தடுப்பு சட்டம் 1998 கீழ் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்க எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரிச்சுட்டு வராங்க. இந்த விசாரணைக்கு பிறகு மத்திய அமலாக்கத்துறைக்கும் இந்த வழக்குகள் தொடர்பான விவரங்களும் அவங்களுக்கு தெரிவிக்கப்படுது. கடந்த சில ஆண்டுகளாக இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கும்போது மத்திய அமலாக்கத்துறையும் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. அந்த வழக்கு என்ன அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதா சொல்லி 2020 அவர் மீது சட்டவிரோத பண பரிமாற்றத்துக்கு தடை சட்டம் அந்த சட்டத்தின் கீழே பதிவு செஞ்சு நடவடிக்கையும் எடுத்துட்டு வராங்க. மனைவி மகனுக்கும் சிக்கல். அமலாக்கத்துறை நடத்திய விசாரணையில அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தினருக்கு எதிராகவும் ஆதாரங்கள் சிக்கி இருக்கு. அதாவது அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட அவருடைய மனைவி ஜெயகாந்தி, சகோதரர்கள் சண்முகநாதன், சிவானந்தன், அவருடைய மகன்கள் அனந்த பத்மநாபன், அனந்த ராமகிருஷ்ணன், அனந்த மகேஸ்வரன் ஆகியோருக்கும் எதிராக சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. இப்படி அவர்களுக்கு எதிராகவும் ஆதாரங்கள் கிடைச்சதுனால அவர்கள் மீதும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. 6.5 கோடி சொத்துக்கள் முடக்கம். இந்த வழக்கு விசாரணையின் ஒரு பகுதியாக 14/5/2001 31/3/2006 வரையிலான இந்த காலகட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவரோட குடும்பத்தினர் வாங்கிய சொத்துக்கள்னு பார்த்தா 6.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. இதில் 160 ஏக்கர் நிலம் உட்பட 18 வகையான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள்னு 18 விதமான சொத்துக்கள் அடங்கும். இந்த சொத்து முடக்கத்திற்கு எதிராகவும் அமலாக்கத்துறை தனக்கு எதிராக பதிவு செய்திருக்க இந்த வழக்கை ரத்து செய்ய கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் அதை ரத்து செய்ய மறுத்துருச்சு உயர்நீதிமன்றம். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுது. வழக்கும் வாதமும்.
இதற்கு முன்பு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போடப்பட்டிருந்த சொத்து குவிப்பு வழக்கை ரத்து செய்ய சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதில் 2017 வந்த தீர்ப்பு அவருக்கு எதிராகவே அமைஞ்ச நிலையில் 5 ஆண்டுகள் கழித்து உச்சநீதிமன்றத்திலையும் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மனு கடந்த ஆண்டு நவம்பர் 4 நீதிபதி அஜய் ரஸ்தோகி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. அதாவது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, ஆட்சி மாறினா நீதிமன்றமும் அரசு இயந்திரமும் மாறிடணுமா அப்படின்னு சாடுனதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணால் உங்கள் கட்சி நிர்வாகிகள் மேலே உறுப்பினர்கள் மேலே நடவடிக்கை எடுக்க தயங்கலாம், ஆனால் நீதிமன்றமும் அரசு இயந்திரமும் அப்படி இல்லை அப்படின்னு கோபத்துடன் அவர் கூறவே, எப்படியும் தீர்ப்பு நமக்கு எதிராக தான் வரப்போகுது அப்படின்ற உணர்ந்த அனிதா ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக அந்த மனுவை வாபஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லப்படுது. ஆதாரங்கள் தாக்கல். தூத்துக்குடி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கிற வழக்கில் 19/4/2023 அன்று அமலாக்கத்துறை அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக ஆதாரங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமைச்சராக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவர் முறைகேடாக சம்பாதித்த பணத்தை தன் குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணதாகவும், பிறகு அந்த நிறுவனங்களில் வியாபாரம் மூலமாக லாபமாக வந்த பணமாக காட்டி வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டதாகவும், அந்த பணத்திலிருந்து தான் அவர்கள் சொத்துக்களை அனிதா ராதாகிருஷ்ணனும் அவருடைய குடும்பத்தினரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க அமலாக்கத்துறையினர். அப்படி அமலாக்கத்துறையினர் வச்ச வாதத்துக்கு முறையான பதில்களை அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னும் சொல்லப்படுது. 11 சாட்சிகளை பாக்கி. சொத்து குவிப்பு வழக்கில் மொத்தம் இருக்கிற சாட்சிகள் 108. இதில் கிட்டத்தட்ட 97 சாட்சிகளை விசாரிச்சிட்டாங்க. இன்னும் மீதி 11 சாட்சிகள் தான் விசாரிக்கப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதுனால இந்த வழக்கு கிட்டத்தட்ட இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே தீர்ப்பு வந்துடும் நிலையை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் அனிதா ராதாகிருஷ்ணன் மீது குற்றம் சாட்டப்பட்டது நீதிமன்றம் உறுதி செஞ்சிருச்சு அப்படின்னா, அவருடைய எம்எல்ஏ பதவி தகுதி நீக்கம் செய்யப்படுவதோடு விரைவில் திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தலும் வரலாம் அப்படின்னு பகிர்ந்துகிட்டவர் சற்று இடைவெளி விட்டு நம்ம கிட்ட தொடர்ந்தாரு. இதையெல்லாம் ஸ்மெல் செய்துள்ள எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்ற பெயர்ல 100 நாட்கள் பாத யாத்திரை செய்ய திட்டமிட்டு இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணனை டார்கெட் பண்ணித்தான் அந்த பாத யாத்திரையை திருச்செந்தூர்ல இருந்து தொடங்குறதுக்கும் அவர் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெல்லியிலையும் இந்த வழக்கை விரைந்து முடிக்கணும் அப்படின்ற அழுத்தத்தையும் அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டு வராராம். இந்த வழக்கு குறித்து அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை நாம தொடர்பு கொண்டோம். அவர் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஊழலையும் ஈடுபடலை, எனக்கான வருமானம் அப்படின்றது வந்து எங்களுக்கான தொழில்கள் இருந்து வந்துகிட்டு தான் இருக்கு, அதனால இது எல்லாமே வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் அப்படின்னு மறுத்தார். தீர்ப்பு அத்தனை அரசியல்வாதிகளுக்கும் பாடமாக அமையட்டும். We'll be right back.